பயனுள்ள வகையில் இப்போ ஒரு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்தது நீங்கள் ஒரு சர்க்கிளாக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா மக்களை அதிகம் பயன்படுத்தக்கூடிய அவர்களுக்கு தேவையான ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும், கலெக்டரை பார்க்கணும், ஜிஹெச்சுக்கு மருத்துவமனைக்கு போகணும், நீதிமன்றத்துக்கு செல்லணும், ஒரு மார்க்கெட்டுக்கு போகணும், ஒரு ரயில் நிலையத்துக்கு போகணுக்கும் போது இது ஒரு சர்க்கிளை பற்றி சுற்றிக்கிட்டே இருக்கும். இது இது ஒரு நாளைக்கு ஐ திங்க் ஒரு 13 சிங்கிள்ஸ் வந்து இவங்க பிளான் பண்ணுறாங்க. இது இந்த இது வந்து மிக பயன்பாட்டு உள்ளதாக இருக்கும். அதுமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோட்டம் உள்ளபடியே எங்களுக்கு தேவை தான். ஏன்னா நம்ம வந்து கும்பகோணம் தான் நமக்கான ஒரு கோட்டமாக இருந்துகிட்ருக்கு. இதை முன்னாடியே நம்முடைய மூத்த அமைச்சர், நம்முடைய மாண்புக அமைச்சர், நம்முடைய நகராட்சி நிலத்துறை அமைச்சர் அண்ணனும் இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சரோட கவனத்தை கொண்டு சென்று, ஏன்னா இன்றைக்கி சென்னைக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு நகரமாக. ஏன் இன்றைக்கி அதான் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து நீங்கள் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் நம்ம கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, பல்வேறு துறை சார்ந்திருக்கின்ற வளர்ச்சி பாதைகள் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம முழுமையாக நம்முடைய திருச்சி மாவட்டத்தை வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கோட்டம் தேவைதான். இருந்தாலும் நிர்வாக ரீதியாக அதில் என்னென்ன சிக்கல் இருக்குது என்பது அது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சரிடம் நானும் நம்முடைய மாஸ் மினிஸ்டரும் எடுத்து சொல்லி இதற்காக ஒரு தனி கோட்டத்தை நான் கண்டிப்பாக பண்ணிவிட்டு இருக்கேன். எஸ்டிடி வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு இப்போ நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம். நாங்கள் அதை மிக விரைவில் அதற்கான வெளியே நம்ம எல்லாத்தோட கேள்வி நேற்று ஏதோ சோஷியல் மீடியாவில் போட்டாங்க இப்போ இருக்குது, அதை பார்த்துட்டு நேற்று எனக்கு வந்து ராமநாதபுரத்தில் அப்துல் கலாம் ஐயோட நினைவு வெளில நிற்கும் போது பிரஸ் வந்து கேட்டாங்க. அதை யாரும் கவலைப்பட வேணாம். தேர்வு எழுதுங்கள் அனைவருக்குமே வந்து அந்த வேலை உறுதியான ஒன்று தான். நிர்வாக ரீதியாக நாங்கள் சில இதெல்லாம் கால அவகாசம் வேண்டும். பல கோரிக்கை வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இன்றைக்கி நம்ம படிப்படியாக செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். இருந்தாலும் நான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வைக்கக்கூடிய நான் வந்து ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா 27ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க போகிறார், டெல்லிக்கு செல்கின்றார். போகும்பொழுது நம்முடைய சமகர சிக்ஷாக்கான அந்த பணத்தை கேட்பதற்காக நாங்கள் செல்கின்றோம். அதற்கு அவர்கள் ஏன்னா அந்த விக்டோரியாக்கு என்ன தான் தங்களுடைய உரிமைகளுக்காக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னாலும் இந்த நேரத்தில் நாங்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பக்கம் நிற்போம். அவருடைய கரத்தை நாங்கள் வலுப்படுத்துகின்ற விதமாக ஒன்றிய அரசு நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு உடனடியாக 2500 கோடி ரூபாய் உடனடியாக நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்கின்ற அதோடு ஒத்தி வைக்கிறோம் இப்பொழுதுக்கு நாங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சர் 27ஆம் தேதி வெற்றிகரமாக சென்று வந்து விட்ட பிறகு நம்ம அவங்க கோரிக்கைகள் என்னென்ன கேட்டிருக்காங்க அது ஒன்று ரெண்டே நாங்கள் செய்வதற்காக தயாராக. அமைச்சர் உதயநிதி வந்து துணை முதல்வராக முதல் முறையாக கூட்டணி கட்சியில் வந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை இது அவங்க இதிலே சொல்லிட்டாங்க, ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய கருத்து, அந்த கருத்தே முதிர்ச்சியற்ற கருத்து அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை, அவங்களுடைய தலைமையே அதை சொல்லியிருக்கு. அதனால் அது சார்ந்து நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்புகிறேன். அதோடய தலைவர் வந்து அதை பற்றி இந்த கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு. யார் ஆரம்பிச்சுக்கிறது 3 நாள் ஆக போகுது. விசிகாவோட தலைவர் திருமாவளவன் இல்லை, அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதை கண்டிச்சிருக்காரு. அதனால தான் அவர் கூட இருக்கின்ற அவருடைய தலைமையில் இருக்கின்ற மாநில நிர்வாகிகள் மூலமாகவும் ஒரு கண்டன ஒரு செய்தியையும் மக்களிடம் அவர் வெளிப்படுத்தியிருக்கான்னு தான் நான் பார்க்கிறேன். தேசிய கொள்கையை வந்து எதிர்க்கிறீங்க, அதே நேரத்தில் மது விளக்குன்னு வந்தால் தேசிய கொள்கை வேணும்னு சொல்கிறீங்க, இது முரண்பாடாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. சரி, இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து திருமான வந்து ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு, ஏன்னா இது ஏற்கனவே நம்முடைய துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அண்ணன் சொன்ன மாதிரி தான் மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நல்ல விஷயம் தானே அவருமே சொல்கிறது, ஒன்றும் தப்பு கிடையாது அதில். ஸோ அதை எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் தான் இது நடக்குதே தவிர இதில் தயவுசெய்து யாரும் அரசியல் கலக்கக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட தலைவரும் சொல்லியிருக்கிறார்கள், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். அதான் என்னோட கருத்தாக பார்க்கிறேன்.